இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மிகவும் முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 19/3/2022. அதே போல் ஸ்ரீ பிளவு பங்குனியுடைய 5வது நாள். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சனிக்கிழமை. ஸோ நாளை தினம் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை மிகவும் விசேஷமான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சனிக்கிழமை சனி தோஷம் நீங்குவதற்கு உண்டான ஒரு நாள். ஸோ சனிக்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம சாதாரணமாக ஒரு கிழமையாக எடுத்துக்க கூடாது, நம்மளோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் எடுத்துக்கணும். பொதுவாக இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட சொந்த வீட்டுக்கு 30 வருடங்களுக்கு பிறகு வராரு. அவருடைய வருகையால் பல மாற்றங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்கும். ஸோ அந்த மாற்றங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில ராசிக்கு அதிர்ஷ்டமாகவும் ஒரு சில ராசிக்கு வந்து கொஞ்சம் ஆபத்தாகவும் அமையும். ஸோ ஒரு சில ராசிக்கு ஆபத்தாக அமையும்னு சொல்கிறது எதனாலன்னு வச்சுக்கோங்களேன், சனியுடைய கிரக பாதிப்பு. ஸோ சனியுடைய கிரக பாதிப்பு அப்படிங்கிறது சாதாரண கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப கொடூரமாகவே இருக்கும். அந்த பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு சனிக்கு உண்டான பரிகாரங்கள் வந்து செய்யணும். அந்த பரிகாரங்கள் செய்வதற்கு உகந்த நாள் தான் சனிக்கிழமை. ஸோ அதனால தான் சொன்னேன், சனிக்கிழமை ஒரு கிழமை கிடையாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வகையில் நாளைய சனிக்கிழமை சனி கிரக பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை யார் பார்த்துட்டு இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. 30 வருடங்களுக்கு பிறகு சொந்த வீட்டில் வரக்கூடிய சனியினால் என்னென்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறது யாருக்கும் இன்னும் சரியாக வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால் வரக்கூடிய பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு நம்மளால் முடிஞ்சதை இப்போருந்து வரக்கூடிய சனிக்கிழமை நாம் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் அந்த பாதிப்பு வந்து வருவதற்கு முன்னாடி நாம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாதிப்பு வரும்போது கொஞ்சம் நமக்கு கம்மியாக கிடைக்கும். மெயினாக ரிஷபராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பரிகாரத்தை வந்து மறக்காமல் செய்திருங்க. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த பாதிப்பிலோட இந்த பாதிப்பும் வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அதனால் ரிஷபராசிக்காரங்க நாளை தினம் இந்த பரிகாரத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க, சனிக்கிரக பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன நாளை நாள் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை அனைவருமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு நாளை நாள் மறக்காமல் செய்திருங்க. நவக்கிரகங்களில் சனி பகவான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நீதி தவறாத நீதிநாதன். அவரவர் கர்ம வினைகள், அதாவது நாம் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப உரிய பலனை தவறாமல் வழங்குபவர் தான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சனி பகவான். ஸோ கிரகங்கள்லேயே ஈஸ்வர் பட்டம் பெற்றவர் சனி பகவான் ஒருவர். பொதுவாக சனி பயிற்சி என்றாலே எல்லோரும் நாம் வந்து கண்டிப்பாக வந்து ஜோதிடத்தை பற்றி கவலைப்படாமல் இருந்தாலும் சனி பயிற்சினால் பயப்படுவோம். அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இனி கிடையாது. சனி கிரகத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எப்பேற்பட்ட பட்சத்திலும் பாதிப்பிலிருந்து விடுபட சில எளிய பரிகாரங்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன பரிகாரங்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து மறக்காமல் வந்து நாளை நாள் நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சனியுடைய பாதிப்பிலிருந்து விடுபட முடியும். ஆல்ரெடி சனியோட பாதிப்பில் இருக்கிறவங்க இப்போ சனி முடியக்கூடிய இந்த தருணத்தில் ரொம்ப பயங்கரமான கஷ்டங்களை வந்து பார்த்துட்ருப்பீங்க. அந்த கஷ்டங்கள்லேருந்து விடுபடுவதற்கு இந்த பரிகாரத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே போல் சனியுடைய சொந்த வீட்டுக்கு வர்றதுனால நிறைய பேருக்கு சனியோட பாதிப்பு மீண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் யாருக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நாளை நாள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நாளை நாள் காலையில் எந்திரிச்சு ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் தலைக்கு குளிங்க. ஆண்களாக இருந்தீங்கன்னா தலைக்கு நல்லெண்ணெய் தேய்த்து உடம்பு முழுக்க நல்லெண்ணெய் தேய்த்து குளிங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா வெறும் தலைக்கு குளிங்க. ஸோ ஏன் நாளை நாள் குளிக்கணும்னா, சனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நம்ம செய்த பாவங்கள் போக்குவதற்கு உண்டான ஒரு பலன் கிடைக்கும். ஸோ அதனால் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுருங்க. நாளை நாள் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். ஸோ இதுதான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, நிறைய பரிகாரங்கள் இருக்குது. ஸோ நிறைய நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது குளிக்கிறது. ஸோ குளிக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஆண்களாக இருந்தீங்கன்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் தலைக்கு, பெண்களாக இருந்தீங்கன்னா வெறும் தலைக்கு குளிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு குளித்து முடிச்சுட்டு அதற்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு எது செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. சரி வாங்க, பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம்.
ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குளிச்சு முடிச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை வந்து எடுத்துக்கோங்க. பச்சரிசியை எடுத்து அந்த பச்சரிசியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா வந்து கழுவி சுத்தப்படுத்தி அதை வந்து காய வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கைப்பிடி அரிசியை கழுவி காய வச்ச பின்னாடி, அது காஞ்ச பின்னாடி அதை வந்து நன்றாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க. ஸோ பொடி பண்ணி எடுத்து அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாத்திரத்தில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ பொடி பண்ண அந்த பொடியை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு காலையில் குளித்து முடிச்சுட்டு சூரியனை வந்து வழிபாடு செய்யுங்க. சூரியனை வழிபாடு செய்த பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளக்கரையிலோ மரத்தோட அடியிலேயோ இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போங்க. ஸோ அங்கே போய் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் விநாயகரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வணங்குங்க. விநாயகரை வணங்கிட்டு மூன்று முறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விநாயகரை வலம் வருங்க. ஸோ வலம் வந்து வழிபட்டு விட்டுட்டு நாம் பொடித்து பச்சரிசி மாவை வந்து வைக்கிறக்க சொன்னல, அந்த வச்சிருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலேருந்து அந்த பச்சரிசி மாவை வந்து தரையில் போற்றுங்க. அப்படி போடக்கூடிய மாவை கண்டிப்பாக எறும்புகள் வந்து எடுத்து சொல்லும். குறிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஒரு விசியத்தை வன்னி மரத்து அடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வலம் வந்து செய்கிறது விசேஷம். ஒருவேளை வன்னி மர விநாயகர் இல்லை, மரத்தடியில் விநாயகர் இல்லைன்னா எந்த மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகராக இருந்தாலும் அங்கே போய் இந்த பச்சரிசி மாவை செய்யுங்க. ஸோ பச்சரிசி மாவை எறும்புகள் மழைக்காலத்தில் பயன்படுத்துவதற்காக சேமித்து வைத்துக்கொள்ளும். ஸோ வீட்டு வாசலில் பச்சரிசி மாவுனால் கோலம் போடுறது கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இதற்கு தான். ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் நாளை நாள் செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு சனியுடைய பரிகாரம், அதாவது சனி தோஷத்திலிருந்து உங்களுக்கு நிறைய நிவர்த்தி வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக பச்சரிசி பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து நாளை நாள் செய்யுங்க. அடுத்த பரிகாரம் இது வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஒருவருக்கு சனி தீசம் ரொம்ப பயங்கரமாக இருக்குதுன்னா அவருக்கு சந்தேக புத்தி அதிகமாக வந்துடும். அப்படி இருக்கிறவங்க யார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. குறிப்பாக அஷ்டமத்து சனி மிகவும் கஷ்டப்படுத்திடும். ஸோ ஏழரை சனியோட பாதிப்பை விட அஷ்டமத்து சனி மிக மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். இப்படி அஷ்டம சனி நடக்கிறவங்க நாளை நாள் சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து விடுபட நான் சொல்லக்கூடிய இந்த இதை வந்து கடைபிடிங்க. ஸோ ஒன்றும் கிடையாதுங்க, நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சிவன் கோவிலுக்கு போகணும். சிவன் கோவில் போய் அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சிவனுக்கு வந்து எல் தீபத்தை வந்து ஏற்றணும். ஸோ எல் தீபம் ஏற்றும் போது நாம் வந்து ஒரு 5 நிமிடம் அமர்ந்து தியானம் செய்யணும். ஸோ தியானம் செய்துட்டு அதற்கு பிறகு வீட்டுக்கு வந்து காகத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சாதம் வடித்து அதில் எல்லை வந்து கலக்கணும். எல் கலந்த சாதத்தை வந்து காகத்துக்கு வைக்கணும். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஒரு விஷயத்தை வந்து அஷ்டமத்து சனியால் பாதிக்கப்படுறவங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு சனியோட பாதிப்பு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தீவிரமாக வந்து குறையும். ஸோ அஷ்டமத்து சனியால் கஷ்டப்படுறவங்க நாளை நாள் மறக்காமல் வந்து இந்த பரிகாரத்தை வந்து வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி சனியோட பாதிப்பு கம்மியாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு பரிகாரத்தையும், சனியோட பாதிப்பு அதிகமாக இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சனி வந்து ரொம்ப ஆட்டி வைக்கிது, 7.5 சனியால் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்யுங்க. ஸோ நாளை நாள் குளித்து முடிச்சுட்டு சனி பகவானுடைய சன்னதிக்கு வந்து போங்க. சனி பகவானுடைய சன்னதிக்கு போய் இரும்பு அகல் விளக்கு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த இரும்பு அகல் விளக்கை வாங்கி அதில் நல்லெண்ணெயை வந்து ஊற்றி தீபம் ஏற்றணும். ஸோ இரும்பு அகல் விளக்கில் நாளை நாள் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 நாட்டு சனி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பாதிப்புலேருந்து கொஞ்சம் குறையும். ஸோ 7.5 நாட்டு சனி பாதிப்பு குறைவதற்கு கண்டிப்பாக 7.5 நாட்டு சனி பிடிச்சவங்க இரும்பு அகல் விளக்கு கேட்டு அந்த அகல் விளக்கை வாங்கி சனி பகவானுடைய சன்னதிக்கு போய் நாளை தினம் நல்லெண்ணெயை வந்து அந்த இரும்பு அகல் விளக்கில் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் அப்படி வழிபாடு செய்யும்போது கருங்குவள மலர்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கடைகளில் கிடைக்கும். அந்த கருங்குவள மலர்களை வாங்கி சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யணும். ஸோ தீபம் ஏற்றி கருங்குவள மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாளை நாள் இந்த ஒரு இதை வந்து செய்துட்டு கோவிலில் கண்டிப்பாக வந்து ஈஸ்வரர் இருப்பார். ஈஸ்வரருடைய சந்நிதிக்கு போய் வன்னிமர இலைகளால் நாம் மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு நாம் சாத்தணும். ஸோ சாத்தணும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து இன்னும் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ சனிக்கிழமை 7.5 சனி பிடிச்சவங்க இந்த பரிகாரத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே போல் நாளை நாள் இந்த 3 பரிகாரத்தில் நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். ஸோ இதை செய்யக்கூடிய நாளை நாள் அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அதே போல் நாளை நாள் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் மட்டும்தான் வந்து நல்லது. அதே போல் நாளை நாள் விநாயகர் வழிபாடு செய்துட்டு அதற்கு பிறகு இந்த 3 வழிபாடுகள் வந்து செய்யலாம். இல்லைனா அனுமன் வழிபாடு கூட செய்கிறது, தொல்லைகள் வந்து உங்களுக்கு குறையும். ஸோ மொத்தத்தில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு எப்படி வந்து தோணுதோ அந்த பரிகாரம் வந்து செய்யுங்க. ஸோ அதிகமாக பாதிப்பு இருக்க அஷ்டமத்து சனி இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த பரிகாரம் செய்யுங்க. இல்லை 7.5 சனி நடக்குதுன்னா அதுக்கு தகுந்த பரிகாரம் செய்யுங்க. இல்லைனா நார்மலாக சனியோட தாக்கம் இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த விநாயகருக்கு நான் சொன்னல அந்த மாதிரி பரிகாரம் செய்யுங்க. உங்களோட விருப்பம் எது வேணாலும் செய்யுங்க, ஆனால் அசைவம் சாப்பிட்றது அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க.
ஸோ இவ்வளோதாங்க நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரம். ஸோ நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அனைவருமே இதை வந்து தெரிஞ்சு அவங்களும் இதை வந்து நாளை நாள் பரிகாரம் செய்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் அப்புறம் அப்டேட்டான எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.